Hello friends, welcome to Dorsal fan. In this video, we will talk full and full cellophane betta. So, cellophane betta is not White with blue lover. Now picture add pandra, the pathina will go idea karaka. So either pathina will go idea karaka. So you put the irkum either on the marble betas and solvanga. Idi epidi pathina, first to hang mudapata, blue color, white color on the araga arcon, the mean of day, or mari pakra, some beautiful arcon, mawangi toro, adori a juvenile size and mawangi toro, shop line toro. Or 2 months in a makiterko, 2 months kalisa pathina and the beta pathina, total pathina, blue color la marito. So on the white irukad at body la enala nadanduchu appdin pathina neenga pota and color in color enhancing food nal ad color marala so on the color vanda apdiye mutate aite irukum eppdi solradhana ad color change aite irukum appo enna agum appo stable or color la nikkada ad so blue color la vandiruchu kadasiyila and blue color la appdiye nikkuma appdin kettingana adhu solla mudiyadhu ஒரு சிலருக்கு அது அப்படியே நின்றோம் அது 3 வயசு அது சாகர வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ திரும்பி வந்து அப்படியே சுத்தமா போயிடு ஒயிட் கல்ல வந்து செலோஃபின் பிட்டாவாக கூட இருக்கும் சோ அது எப்படி மாறுது அப்படின்றத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இதுதான் வந்து மார்பிள் ஜீன் சோ இந்த மார்பிள் ஜீன்ல இருந்து வந்த வெரைட்டிஸ் தான் பாத்தீங்கன்னா கோய் பிட்டா கோய் பிட்டான்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஒயிட் Black அதாவது அந்த கோய் ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா அதோட கலர்லயே அப்படியே பார்க்கிறதுக்கு இருக்குன்னா கோய் பிட்டான்னு ஒன்னு வந்துச்சு அந்த கோய் பிட்டால இருந்து வந்தது பாத்தீங்கன்னா நீமோ கேண்டி நீமோ கேலக்ஸி நீமோ கேண்டின் எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா நான் பிக்சர் எல்லாத்துக்கும் ஆட் பண்றேன் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எது கிடைச்சது ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு முட்டை இருக்கும் சோ அது அதே மாதிரியே பாத்தீங்கன்னா டெய்ல் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அதனால பாக்குறதுக்கு அது வந்து நீமோ கேண்டி அப்படின ஒரு பேர் வெச்சிட்டாங்க நீமோ கேலக்ஸி கேலக்ஸின்றது எதுக்கு பேர் வெச்சாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கேலக்ஸில காட்டும்போது அது பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு மாதிரி பிரைட்டா லைட் லைட்டா தெரியும்ல சோ அதனால அந்த ஷேப்ல இருக்கு சாரி அந்த கலர்ல இருக்கு அப்படின்றனால கேலக்ஸி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு சோ இந்த மாதிரி தான் அயன்மேன்னா அயன்மேன் படத்துல வர அந்த சூட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதனால அதுக்கு அயன்மேன்னு பேர் வெச்சிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னது ஹெல்பாய் ஹெல்பாய் வந்து தி டீப் ரெட் இருக்கிறதுனால அதுக்கு அந்த பீட்டாக்கு வந்து டீப் ரெட் இருந்துச்சு அதனால வந்து அதுக்கு ஹெல்பாய்னு வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவதார் அவதார் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி மாதிரி தான் கிட்டத்தட்ட அதில் வந்து ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த அவதாரில் வர அந்த நாவி அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரியே இங்கே இருக்குது அப்படின்றனால இதுக்கு பேர் அவதார் அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ இவங்க வைக்கிறது தான் பேர் மற்றபடி இதெல்லாம் நேச்சுரலான பேர் கிடையாது எந்த ஒரு சயின்டிஃபிக்கல் நேமும் கிடையாது ஓகே மார்பிள் பீட்டாலேருந்து ஒரு ஒரே வகக்கூடியது தான் இந்த நீமோ கேண்டி நீமோ கேலக்ஸி கோய் இந்த பீட்டாஸ்லாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே கலர் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது என்ன சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஒரு 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 லோ குவாலிட்டியில் ஒரு பீட்டா ஒன்று வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சரியாக கலர் கூட வரல அங்கங்கே பார்த்தீங்கன்னா செலோஃபின் இருக்குது அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கரமாக கூட டெவலப் ஆகலாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலர் நல்லா சூப்பராக வாங்கிட்டு வந்துருப்பீங்க அதை பார்த்தா சுத்தமாக கலர் போய் ரொம்ப முக்கையாக கூட மாறலாம் ஒரு ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ரீசெண்டாக இல்லை ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு நீமோ கேண்டி பேர் வாங்குகிறேன் ஸோ அது வந்து அப்போல்லாம் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக ஒருத்தர் மூலியமாக கிடச்சதா அவர் வேணான்ற மாதிரி எனக்கு கொடுத்தாரு சரி ஓகேன்னு வாங்கினேன் அதை ப்ரீட் பண்ணேன்
பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 குட்டிக்கிட்ட எனக்கு கிடச்சிது. அவ்வளோதான் வந்து என்னால் காப்பாற்ற முடிஞ்சு. அதில் பார்த்தீங்கன்னா கலர் வர்ற பீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பீஸ் கிட்டே எனக்கு வந்துருச்சு. சரி ஓகே, நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதில் கலர்னால் ஃபுல்லாலாம் கலர் வரல, ஜஸ்ட் அங்கே ஸ்பாட்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் கலர் வரணும் அப்படின்னு. மிச்சம் இருக்கிற ஒரு 20 குட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கலரே கிடையாது, ஜஸ்ட் பிளெயினாக இருந்துச்சு பாடி. அதாவது வந்து சத கலர் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு கலரும் கிடையாது, ஒயிட்டு கிடையாது, பிளாக் கிடையாது, எந்த ஒரு டாட்டு கூட கிடையாது, ஜஸ்ட் பியூர் செலோஃபேன் அப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த மாடி தோட்டத்தில் வந்து இந்த டப்பில் வந்து இது வச்சுருந்தார், இந்த லில்லி பிளான்ட் வச்சுருந்தார். அதுக்கு வந்து கொசு வருது, அதனால் கப்பி வேணும்னு கேட்டிருந்தார். கப்பிலாம் வேணாடா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டாவை தூக்கி கொடுத்து விட்டேன். அவருக்கு வந்து அந்த ஒசாக்கி அந்த பல்லட்டு தான் போட்டுட்டு அதை வளர்த்துட்டு இருந்தார். ஒரு 2 மந்த்ஸ் கழித்து போய் பார்க்குறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா பீட்டா, அதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. நான் எடுத்து வச்சிருந்தது அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே கலர் வந்து ஃபுல்லாக மார்பிளாக மாறுது, ப்ளூ வித் ஒயிட்டில் மாறி வச்சிருந்தது எல்லாம். ஸோ மற்ற கலர் இல்லை, எல்லாமே மார்பிளாக இருந்துச்சு. நீமோ கேண்டினா நீமோ கேண்டியாக வரல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு மியூட்டேஷன் அங்கே நடக்குது. ஏதாவது என்ன சொல்லலாம், அவர்கிட்ட என்ன ப்ளஸ்ஸாக இருந்திருக்கலாம், அவர் கொண்டு போய் மொட்டை மொழியில் டேரக்ட் சன்லைட் வச்சிருந்தார். ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட் அந்த தண்ணியில் படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வச்சிருந்ததுனாலே என்னன்னு தெரியலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாட்டர் பிஹெச்சுக்கும் அவருடைய வாட்டர் பிஹெச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னோடது பார்த்தீங்கன்னா பீட்டாவுக்கு ஆப்டிமமான ஒரு நல்ல சாஃப்ட் வாட்டரில் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாதாம் இலையெல்லாம் போட்டு வாட்டர் கண்டிஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில வச்சுட்டு இருந்தேன். பட் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு படிமுன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, அந்த கால்சியம் டெபாசிட்லாம் பயங்கரமாக இருக்குது. அதாவது தண்ணி பிடிச்சி வச்சோம்னா அப்படியே வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உப்பு படி, அந்த மாதிரி தண்ணி அது. அவருக்கு இந்த பாதாம் இலையெல்லாம் போடுறதுனா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய கலர் என்ஹான்சிங் ஃபுட்லாம் கிடையாது, லோ குவாலிட்டி ஃபுட்டு தான். ஸோ இதிலே எப்படி கலர் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த ஒரே டப்பில் இருந்துச்சு, எப்படி கலர் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் பிளான்ட் இருக்குது ப்ளஸ் வந்து சன்லைட்டு. ஓகே, அது போக வந்து டைரக்ட் சன்லைட் 1 ஹவர் படும். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமான இடத்துல வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சூழ்நிலை, இவர் மீனை கூட போய் பார்க்க மாட்டார். ஜஸ்ட் டெய்லியோ ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ போய் ஃபுட்டை மட்டும் அள்ளி அள்ளி போட்டு வந்துடுவார், அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ ஃபுட்டு போடணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கீப்பர் அவர். ஸோ இவருக்கே எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மியூட்டேஷன், ஏதோ ஒன்று அந்த வாட்டர் குவாலிட்டியோ இல்லை அந்த சன்லைட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அதோடைய ஜீன்ஸை வந்து வெளியேற்றிருக்கு, அதாவது அந்த கலர் ஜீனை வந்து இது பண்ணி வச்சுருக்கு, பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்திருக்கு அவருக்கு. ஆக்சுவலாக வந்து இதோடைய வயசு வந்து நான் கொடுக்கும்போது ஒரு 6 மாதம் குட்டியில் கொடுத்தேன். ஸோ ஒரு 8வது மாதம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து போய் பார்க்கும்போதே எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பீட்டாவுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து இத்தனை வயசில் மாறும், அத்தனை வயசில் மாறும்னு சொல்லவே முடியாது. அதாவது இந்த செலோஃபின் பீட்டஸ் இந்த மார்பிள் ஜீனை பொறுத்த வரைக்கும் கலர் இப்போ மாறிடும், 3 மாதத்தில் வந்துடும், 4 மாதத்தில் வந்துடும் சொல்லவே முடியாது. அது வந்து 1 இயர் கூட ஆகலாம். ஸோ 1 இயருக்கு மேலே கூட ஆகலாம். அதுக்கப்புறம் நல்லா கலர் வந்துட்டு திரும்பி அது மொக்கையாக கூட திரும்பி ஒயிட்டாக மாறலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து மார்பிள் ஜீன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செலோஃபின் பீட்டாவுக்கு கலர் வருமா வராதா, இந்த கேள்விக்கு இதுலேயே உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும். கரெக்டாக என்ன பதில் கிடச்சிருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பின் பீட்டாவுக்கு கண்டிப்பாக வந்து கலர் வரும். அது எப்போ வரும், இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக அதுக்கான பதில் யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய ப்ரீடராக இருந்தாலும் சரி அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஏதோ ஒன்று அது மியூட்டேட் பண்ணுது. அது என்னன்றது இன்ன எனக்கு தெரியலை, மேபி ஒரு பெரிய ப்ரீடர்ஸ் யாராவது அதை தெரிஞ்சு வச்சுருக்கலாம். நிறையா பேர் வந்து சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலோஃபின் பீட்டாவுக்கு வர கலரை எப்படி வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எப்படி பூஸ்ட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஓகே நம்ம அதாவது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சன்லைட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட் வச்சுருந்தார், இன்னொன்று அவருடைய வாட்டர் வந்து பீட்டா வாழ்க்கு தகுதியே இல்லாத வாட்டர் அது ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பீட்டா வந்து எப்படி சாஃப்ட் வாட்டரில் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கே புரியும். நம்மலாம் பாதாம் இலையெல்லாம் போட்டு வாட்டரை வந்து நம்ம பயங்கரமாக கண்டிஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் வந்து அவர்கிட்ட இருக்கிறது பீட்டா வந்து வாழக்கு தகுதியே இல்லாத மாதிரி வாட்டர். அந்தளவுக்கு அவரை வாட்டர் சேஞ்ச் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 மாதத்தில் ஒரு 2 தடவை பண்ணியிருப்பார் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் வாட்டர் சேஞ்ச் கூட பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் அதுக்கு எதுக்கு கொண்டு போய் விட்டாருன்னா, அந்த இடத்துல கொசு வந்துடக்கூடாது, கொசுவோட அந்த புழு இருக்குது பார்த்தீங்களா, கொசு முட்டையிட்டு அங்கே புழு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பீட்டாவை கொண்டு போய் விட்டோம். ஸோ இதுதான் மேட்ரு, ஓகேவா. அது இதுதான் இவ்வளோதான் வந்து கலர் என்ஹான்சிங்கிறது வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எதையோ ஒரு ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லலாம்,
லைட்டாக கூட இருக்கலாம், இல்லை வந்து அவர் போட்ட ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த வாட்டர் குவாலிட்டி வாட்டர் பிஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணி அதை கலரை வந்து மியூட்டேட் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அதனால தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலோஃபேன் பீட்டாவை ப்ரீட் பண்ணோம்னா, அதாவது ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்து வச்சு ரெண்டுமே பியூர் செலோஃபேன் அதை வச்சு ப்ரீட் பண்ணனா வர்ற குட்டிங்களுக்கு கலர் வருமா வரதா? இதுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கலர் வரும். ஓகே, அதாவது வந்து இப்போ எப்படின்னா நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கிறோம், ஒரு மார்பிள் ஜீன்லேருந்து நீங்கள் ஒரு நியமோ கேண்டியோ நியமோ கேலக்ஸியோ இல்லை கோயோ ஏதோ நீங்கள் ஒன்று ப்ரீட் பண்ணுங்கள், ப்ரீட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 50% ஆன குட்டிங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னாலே ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டெய்லு அதுக்கப்புறம் பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் பார்த்தா தெரிய ஆரம்பிச்சிடும். போக போக அந்த ரெட் கலரு பிளாக் கலரு ப்ளூ கலர்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், சரியா? இதுதான் வந்து கலர் டெவலப் ஆகிறது. ஒரு சில இன்னொரு 50% இருக்க குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து எடுக்காது, அது வந்து லேட் ஆகும். அதெல்லாம் தான் நம்ம செலோஃபின்னு தனியாக பிரிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த செலோஃபின்க்கு பேருக்கு வர்ற குட்டிங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பியூர் செலோஃபின் பேரையே நம்ம ப்ரீட் பண்ணாலும் சொல்கிறேன், ஓகே, பியூர் செலோஃபின் பேரையே நம்ம ப்ரீட் பண்ணாலும் வர்ற குட்டியில் ஒரு 50% குட்டிங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்துடும். இன்னொரு இருக்கிற 50% குட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மேபி கரெக்ட் பண்ணோம்னா, அதாவது இந்த வெயில் டெம்பரேச்சரு அதுக்கப்புறம் வந்து சன்லைட் நல்லா படுது, அதாவது சன்லைட்டோட ஒரு பெஸ்ட் மெடிசன் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, மேபி அந்த மாதிரி ஏதாவது கூட இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒன்று இந்த வாட்டரோட பிஹெச்சு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஃபுட்டுன்னா நம்ம ஒன்றும் ரொம்ப கலர் என்ஹான்சிங் ஃபுட்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது பீட்டாவை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் அது வந்து ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ்ஷு, ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி நம்ம ஃபுட்டு போடணுமோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணி போட்டாலே போதும். செலோஃபேன் பீட்டானாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ கலரே வராது அப்படின்னு. நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா தைரியமாக செலோஃபேன் பீட்டா வாங்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலர் கண்டிப்பாக வரும், அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்தவையில்லை. ஸோ இவ்வளோ தான். இதை இப்போது வீட்டில் வந்து ஒரு அழகுக்காக மீன் வாங்கி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே, சாதாரணமாக அவங்க வேணால் மார்பிள் ஜீன் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, வீட்டில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு மல்டி கலராக ஒரு பீட்டா வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஓகே இந்த மாதிரி செலோஃபேன் பீட்டாஸ்னால் கலர் வராது, அது பிளெயினாக இருக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கலாம். ப்ரீடர்ஸ் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி செலோஃபேன் எடுங்க. ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்பிள் ஜீனை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே, ஃபஸ்ட்டு லேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் லேயர் வந்து எப்படின்னா ஒரு ப்ளூஷ் கலரில் தான் வந்து அந்த நியமோ கேண்டி நியமோ கேலக்ஸி ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனியாக ஒரு மாதிரி ப்ளூஷ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் சுத்தமாக போயிடும், போயிட்டு பிளைனாக அதாவது ஒயிட் கலரில், அதை ஒயிட்டு கூட கிடையாது, செத கலரில் செலோஃபேன் கலரில் மாறிடும் மீன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லைட் கலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், எல்லோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு அப்படியே டீப்பாகி ரெட்டாக மாறும். ஸோ ப்ளூனா லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இந்த டார்க் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ எடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கலராக தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் பீட்டாஸுடைய அந்த மேலே இருக்க தோல் அந்த ஸ்கின் மேலே கலர் டெவலப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே, அதை விட்டுட்டு கலர் என்ஹான்சிங் ஃபுட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் அதுக்கான டைம் கொடுங்க, டைம் கொடுத்தீங்க அது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நல்லா க்ரோத் ஆகி முடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒன்று ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதுக்காக அது அமையும். சூழ்நிலைன்றது அதுக்காக அமைஞ்சிச்சுன்னா, நல்ல சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பீட்டாஸை. அதுக்காக எல்லா பீட்டாஸுமே கலர் சேஞ்ச் ஆகிடும்லாம் சொல்லவும் முடியாது. ஸோ இதில் எதுவுமே கேரண்டி கிடையாது. இந்த மார்பிள் ஜீனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி மைனஸும் இருக்குது. எவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம மாற்றி வச்சுட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர் மாறினாலும் சரி, கடைசியில் பார்த்தா ஒரு சில மீனுங்களுக்கு பார்த்தா அது கலரே வராமல் செத்த மீனுங்கள்லாம் கூட இருக்குது. ஓகே, லைஃப் லாங் ஃபுல்லாமே வந்து கலரே வராமல் கலர்னால் என்னென்ன இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் கலராக இருந்து செத்த மீனுங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே எல்லா மீனும் அமைஞ்சிடாது, அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த பொருளையை யார் கலப்பினா அப்படின்னு தெரியல. செலோஃபேன் பீட்டாஸ்னாலே கலர் கடைசி வரைக்கும் வராது அப்படின்றதுக்கு எதுக்கு இப்படி ஒரு பொருளை கலப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஃபார்ம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சுல அது கலர் வரல, அதெல்லாம் இருக்கிற ரேட்டுக்கு தள்ளி விட்டுரு, கையில் இருக்கிறத தள்ளி விட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற பீட்டாவை நம்ம செல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு கொடுத்துருப்பாங்களா இருக்கும். உடனே அதை வாங்கின மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா செலோஃபேன் பீட்டாஸ்னாலே கலர் வராது அப்படின்னு ஒரு மித்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு நியூமோ கேண்டியோ நியூமோ கேலக்சியோ ப்ரீட் ஆகி பார்த்தீங்கன்னா வர்ற குட்டியில் ஒரு 70% வந்து ஃபுல்லாமே செலஃபென் ஆயிடுச்சு அப்படின்னா சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கும் அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ஒரு இடத்துல போட்டு வச்சுங்க, ஒரு டேங்க்லேயோ இல்லை ஒரு டப்லேயோ போட்டு நீங்கள் எப்போவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜஸ்ட் ஆல்மண்ட் லீஃப் போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து சன்லைட் படுற மாதிரி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டு ஒரு லேம்ப் கூட வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஃபுட் எப்பவும் போல குவாலிட்டியான ஃபுட்டை போட்டு நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அதை பூஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து அதை கலர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கலர் எந்த பீஸ்லாம் கலர் வந்திருக்கோ அந்த பீஸ் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, ஓகேவா? நம்ம ப்ரீட் பண்ணி குட்டியை காப்பாற்றுங்க, அது டைம் வர்றப்போ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவாக அமையும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.